லலிதா மேம் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். எங்க வீட்டுக்காரருக்காக கேக்குறோங்க. சொல்லுங்கம்மா. ராத்திரி படுத்தா இல்ல மத்தியானம் படுத்தாலும் சார் இருமல், ஒரு 5 நிமிஷம் இருமிட்டு அப்புறம் தான் சார் தூங்குறாங்க. டெய்லியே அது நடந்துட்டு இருக்கு சார். சரிங்கம்மா, இது வந்து ரொம்ப பொறுக்க முடியாத இருமலா இருக்கா இல்ல ரொம்ப லேசான இருமலா இருக்காம்மா? இல்ல சாதாரண இது ஒரு வரக்கு இருமலா இருக்குங்கய்யா. சரிங்க. மத்தியானத்துல படுத்தாலும் இரவுல படுக்கிறப்பயும் ஒரு 5-10 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் இருமிட்டு அப்புறம் தான் சார் தூங்குறாங்க. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு படுக்கிறாங்கம்மா? சரிங்கம்மா, இதற்கான தீர்வு நான் சொல்கிறேன். தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். முதல்ல வந்து இரவு படுக்கும்போது ஏற்படுகின்ற இருமல் 4 விதமான பிரச்சனைகளுடைய அடிப்படையாக இருக்கலாம். இதயத்தில் இருக்கக்கூடிய பலவீனம், நுரையீரலில் இருக்கக்கூடிய பலவீனம், உணவு குழலும் வயிறும் சேர இடத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், தூக்கமின்மை, இந்த நான்குமே நமக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வறட்டு இருமலுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை ஒரு கைமருந்தை பற்றி நிறைய முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், ஒரு 5 கிராம் அளவுக்கு இஞ்சி போட்டு நன்றாக கொதிக்க வச்சு பாலளவு சுண்ட வச்சு வடிகட்டி இந்த இஞ்சி பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது வறட்டு இருமல் சார்ந்த, வயிறு சார்ந்த, இதயம் சார்ந்த, உணவு குழல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவு கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். இந்த இஞ்சி பால் கஷாயத்தை ஒரு முதலுதவி மருந்தாக பயன்படுத்துங்க. தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய சவுத் நடராஜா காலனியில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு முறை அங்கே சென்று, அங்கே டாக்டர் அருள் இருக்காரு மற்றும் டாக்டர் வினோதினி இருக்காங்க, அவங்கள சந்தித்து ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை. இன்றைக்கு முதலுதவி மருந்துகள் மட்டும் நம்மை குணப்படுத்தாது. முதலுதவி மருந்துகள் நம்முடைய நோயுடைய தீவிரத்தையும் நம்ம உடலில் ஏற்படுகின்ற அசௌகரியங்களையும் குறைக்க உதவும். அதனால் இந்த இஞ்சி பாலை முதலுதவி மருந்தாக பயன்படுத்துங்க. நேரம் கிடைக்கும்போது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் அருள் இருக்காரு, அதே போல் டாக்டர் வினோதினி இருக்காங்க, அவங்கள சந்தித்து ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கம்மா. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வரை அனைத்து நாட்களிலும் கோடம்பாக்கத்தில் சந்திக்கலாம். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரியிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெங்களூரிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444-4609-4900, 9500-9466-4 9500-9466-4 ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500-9466-38. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம்.